வெல்கம் டு அவர் சேனல் நாவின் சுவை மலரட்டும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோதுமை ரவை, கேழ்வரகு, அரிசி மாவு சேர்ந்த ஒரு குழா புட்டு தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வைக்கலாம். கடாய் நல்லா காயணும். இப்போ கடாய் நல்லா காஞ்சிச்சு, முக்கால் கப்பு வந்து கோதுமை ரவை எடுத்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே ரேஷியோவில் தான் மூணு மாவுமே எடுத்துக்கணும். இப்போ இதை கடாயில் போட்டு நல்லா வறுக்கணும். இப்போ வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. நல்லா வறுபட்டுச்சுன்னா எடுத்துடணும். ரொம்ப நேரம் வறுத்துனே இருந்தோம்னா அது வந்து கருகிடும். இப்போ வந்து இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இப்போ அடுத்து அதே கடாயில் கேழ்வரகு மாவையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் அதே அளவுக்கு நல்லா சூடு இருக்கிற அளவுக்கு நீங்கள் வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுத்தா இதுவும் கருகிடும். கேழ்வரகு மாவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் வந்து கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்க பாத்திரத்துலேயே சேர்த்துக்கலாம். அடுத்து அரிசி மாவும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் இந்த அரிசி மாவு ஆல்ரெடி வறுத்து காய வச்சுருக்கிறதுனால இதை வந்து லைட்டாக சூடு பண்ணால் போதும். இப்போ அதே கடாயில் சேர்த்து லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நல்லா வறுபட்டுச்சு. ஆஃப் பண்ணிட்டு நம்ம கேழ்வரகு கோதுமை ரவை சேர்த்துருக்கோம்ல, அதுலேயே வந்து இதையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும், அப்புறமா மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு ஆறிடுச்சு. ஒரு சின்ன கிண்ணத்தில் கல் உப்பு போட்டு அதில் வந்து வெத வெதன்னு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப சூடாலாம் இருக்கக்கூடாது, வெத வெதன்னு இருந்தால் போதும். அது ஊற்றி கொஞ்சம் அது கரையட்டும். இப்போ இந்த தண்ணி வச்சு தான் நம்ம மாவு பிசைய போகிறோம். லைட்டாக தெளித்து தெளித்து தான் பிசையணும். ஒரேடியாக ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது. அப்படி பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிட்ட மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக கையில் ஊற்றி தெளித்து தெளித்து அதை வந்து ஒரு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக்க விட்டிங்கன்னா புட்டு சரியாக வராது. அதனால் பார்த்து பதமாக பிசைஞ்சிக்கணும். நார்மலாக அரிசி மாவு புட்டு எப்படி பிசைவோமோ அந்த பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இப்போ இதை சமம் பண்ணிட்டு லைட்டாக தண்ணி மேலே லைட்டாக தெளித்து விட்டுடணும். தெளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க, ஊறட்டும். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து புட்டு குழாயில் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். ஏலக்காய் வேணும்னா போட்டுக்கோங்க, அப்படி பிடிக்காதுன்னா விட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காவை ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மாவு சேர்த்துக்கணும் ஒரு லேயர். இதுக்கு மேலேயே இன்னொரு லேயர் அந்த அரைச்சி வச்ச தேங்காவை தான் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஃபினிஷிங்லேயும் தேங்காவை சேர்த்துக்கணும். இதுதான் வந்து புட்டு செய்கிற பாத்திரம். இதில் வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டோன்னு சொல்லிட்டு அந்த மாவு போட்டு வச்சுருக்கோம்ல, அது கொதிச்சோன்னே அதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ அது கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் இதெல்லாம் செட் பண்ணிடலாம். இப்போ மேலேயும் மூடி வச்சிடலாம். அந்த லாஸ்ட்டாக லேயர் போட்டோம்ல தேங்காய், அதுக்கும் மேலே இந்த மூடி போட்டுடணும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஹைலியும் 10 நிமிஷம் ஸ்லோலையும் வேகணும். கால் மணி நேரம் இதுக்கு வேகிற டைமு. ஏன்னா மூணு மாவு சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் பொறுமையாக தான் வேகும். இப்போ இந்த மாதிரி மேலே புகை வர டைம் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு தான் அந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த பாத்திரம் இல்லாத சமயத்தில் நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் வச்சுக்கலாம். நார்மலாக அரிசி புட்டு எப்படி செய்வோமோ அதே மாதிரி இந்த புட்டை செஞ்சுக்கலாம். இப்போ வந்து புட்டு வெந்துடுச்சு, இதை வந்து எடுத்துக்கலாம். பார்த்து பொறுமையாக இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தேங்காய்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு, பார்க்கும் போதே தெரியுது. இப்போ இது சூப்பராக வெந்துடுச்சு. குழா போட்டு தயாராகிடுச்சு. கேழ்வரகு மாவு, அரிசி மாவு, கோதுமை ரவை, இது மூணு உடம்புக்கு ரொம்ப சத்துள்ளது.
பசங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். இது வாரம் வாரம் வந்து வறுத்து எடுக்கணுமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நீங்கள் அதெல்லாம் தனித்தனியாக வறுத்து ஸ்டோர் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பசங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கலாம். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு இதில் உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை வெல்லம் இது மூணுத்தில் எது வேணுமோ அதை போட்டு கலந்து சாப்பிடலாம். இது கூட நெய் பிடிக்கும்னா நீங்கள் நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்களுக்கு சர்க்கரை பிடிக்கும்ன்றதுனால நாங்கள் இதில் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ புட்டு வந்து சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் வடைனா சூப்பராக இருக்கும், அப்படி இல்லைன்னா கேரளா ஸ்டைல் கொண்டக்கடலை குழம்பு கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.